பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கல இடம், எவ்வளோ செழிப்பான இடம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் தருகிறார். மனிதன் தான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது இல்லை. பாருங்கள், அந்த காலத்தில் இந்த டேமை கட்டி இந்த தண்ணீரை மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துவதற்கு வெள்ளக்காரங்க ஆட்சியிலேயே இந்த நன்மை செய்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 121:3 உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆண்டவர் நம்மை காக்கிறவர். நமக்கு எத்தனை விதமான தீமைகள் வருதில்லை, மனிதர்களால் உண்டாகிற தீமை, இயற்கையினால் உண்டாகிற தீமை, பொல்லாத அசுத்தாவினால் உண்டாகிற தீமை, பொறாமையின் ஆவினால் உண்டாகிற தீமை, எத்தனையோ தீமை வருது. கண்ணுக்கு தெரிகிற எதிரியும் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரியும் இருக்கிறாங்க. இரவு தூங்கும் போது நம்மளை யார் பாதுகாக்கிறது? பகலில் விழிப்பா இருப்போம், ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். அவர் இரவும் பகலும் நம்மள நோக்கமாக இருக்கிறாரு. என் பிள்ளைங்க அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், தீங்கு தொற்றக்கூடாது என்று இரவும் பகலும் நம்ம மேல கவனமாயிருக்கிற ஒரு அற்புதமான தேவன். அவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு தாய் குழந்தை பிறந்த உடனே அந்த கை குழந்தைய தன் கூட படுக்க வச்சிருக்கும் போது பாருங்க, எப்போ அவங்க தூங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை லைட்டா அழுதுற சத்தம் கேட்டோன்னு டக்குன்னு தாய் விழித்து கொள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த தாயினுடைய இறுதி அந்த குழந்தை மேல இருக்கிறதுனால சரியா தூங்கவே மாட்டாங்க, தூங்குற மாதிரி இருப்பாங்க. சின்ன அசைவில் கூட விழிச்சு குழந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதான் தாயனுடைய அன்பு. அப்போ எப்போ தூங்குறாங்க, விழிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, விழிப்பாகவே இருப்பாங்க தன் குழந்தைய பாதுகாக்க. அதே மாதிரி தான் ஆண்டவர், என் பிள்ளைகள் அவங்கள நான் பாதுகாக்கணும்னு சொல்லி உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்ம எப்பொழுதுமே பாதுகாக்கிற ஒரு அற்புதமான தேவன். ஆபத்து வந்துட்டு இன்னும் பயப்படாதங்க. யாரும் உங்களை தொட முடியாது, தீண்ட முடியாது, சேதம் உண்டாக்க முடியாது. கர்த்தர் உங்களை காக்கிறவர். உங்களை தூங்காமல் உறங்காமல் இருந்து பாதுகாக்கிற அற்புதமான தேவன். நீங்கள் இதை விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய போக்குவரத்தில், உங்களுடைய பிரயாணத்தில், தங்குகிற இடத்துல எல்லாத்திலும் அவர் பாதுகாப்பதை உணர முடியும். நீங்கள் சொல்லுங்கள், என்னை காக்கிறவர் உறங்கா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் இரவும் பகலும் என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.